ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த வருஷம் வந்து அவருடைய நூற்றி மூன்றாவது நினைவு நாள் சரி அந்த தினத்தையொட்டி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவின் பூனே நகரில் ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்க போகுது யாருடைய சார்பில் அப்படின்னா திலகர் அறக்கட்டளை சார்பில் சரியா ஓகே ஸோ அந்த நிகழ்ச்சியில் வந்து லோகமானிய திலகர் தேசிய விருது வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுக்க போறாங்க எதுக்காக அப்படின்னா அவருடைய விடாமுயற்சி மற்றும் செயல்பாடுகளை கவனத்தில் கொண்டு அவருடைய பணிகளை சிறப்பிக்கும் வகையில் இந்த வருஷம் வந்து லோகமானிய திலகர் தேசிய விருது வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுக்க போறாங்க திலகர் அறக்கட்டளை சார்பில் சரியா இப்போ திலகர் அறக்கட்டளையுடைய தலைவர் வந்து தீபக் திலக் பழுது பார்க்க தமிழகம் வந்த அமெரிக்க கப்பல் தமிழகத்தில் எங்க அப்படின்னா சென்னை அருகில் காட்டுப்பள்ளியில் எல்என்டி லிமிடெட் கப்பல் தளத்தில் ஓகேவா அந்த அமெரிக்க கப்பலுடைய நேம் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் என்எஸ் சால்வர் இது வந்து அமெரிக்காவின் சீ சீலிப்ட் கமாண்டின் மீட்பு பணிகள் கப்பல் ஓகேவா சரி இந்த நம்ம பார்த்தோம் இல்லையா தமிழகத்துல வந்து சென்னை அருகில் காட்டுப்பள்ளியில் எல் லிமிடெட் கப்பல் தளம் இங்க வந்து பழுது பார்க்க வரும் மூன்றாவது அமெரிக்க கடற்படை கப்பல் தான் இந்த யூஎஸ்என்எஸ் சால்வர் சரியா அப்போ இதுக்கு முன்னாடி ரெண்டு கப்பல்கள் வந்து பழுது பார்க்க வந்திருக்குல்லையா அதோடைய நேம்ஸ் வந்து பாத்துக்கோங்க யூஎஸ்என்எஸ் சார்லஸ் ட்ரூ அடுத்தது யுஎஸ்என்எஸ் மேத்யூ பெரி சரியா இந்த ரெண்டு கப்பலுக்கு அடுத்தது மூன்றாவது அமெரிக்க கடற்படை கப்பல் வந்து இதுதான் யுஎஸ்என்எஸ் சால்வர் எங்க இங்க வந்து பழுது பார்க்க வந்தது ஓகேவா சரி அடுத்த நேத்திக்கு திங்கக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்என்டி கப்பல் தளத்துல வந்து நடைபெற்ற ஒரு விழாவில் முறைப்படி வரவேற்கப்பட்ட யுஎஸ்என்எஸ் என்எஸ் சால்வர் அமெரிக்க கடற்படை மற்றும் எல்என்டி இடையே வந்து ஐந்தாண்டு கப்பல் பழுது பார்க்கும் சிறப்பு ஒப்பந்தம் கையொப்பமாக்கப்பட்டிருக்கு சரியா ஐந்தாண்டு கப்பல் பழுது பார்க்கும் சிறப்பு ஒப்பந்தம் கையொப்பமாக்கப்பட்டிருக்கு இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு அங்க வந்து பழுது பார்க்க வந்த முதல் கப்பல் வந்து சால்வர் சரியா ஒப்பந்தத்துக்கு அப்புறம் பழுது பார்க்க வந்த கப்பல் இதுதான் பட் நார்மலா வந்து பார்க்குறப்போ மூன்றாவது கப்பல் சரியா இது அடுத்தது இப்ப அந்த கப்பல் பத்தி பார்க்கலாம் யூஎஸ் சால்வர் கப்பல் இது வந்து அமெரிக்காவின் மிலிட்ரி லிஃப்ட் கமாண்டின் மீட்பு பணிகள் கப்பல் அப்புறமா இதோடைய நீளம் வந்து இருநூற்றி ஐம்பத்தஞ்சு அடி அகலம் வந்து ஐம்பத்தி ஒன்று அடி எடை வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு டன் எடை வேகம் வந்து ஃபோர்ட்டின் நாட்ஸாக இருக்கும் கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல் கொள்முதல் திட்டத்துக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா நேத்திக்கு நடந்துருக்கு எந்த ரெண்டு நிறுவனத்துக்கு இடையே அப்படின்னா ஒன்று வந்து எல்என்டி நிறுவனம் இன்னொன்று வந்து ஸ்பெயினின் நீர்மூழ்கி கப்பல் கட்டுமான நிறுவனமான நவாண்டியா ஓகேவா எதுக்காக அப்படின்னா இந்திய கடற்படையின் பி செவன் ஃபைவ் ஐ என்ற நீர்மூழ்கி கப்பல் கொள்முதல் திட்ட ஒப்பந்தத்தை கூட்டாக எடுக்கும் வகையில் இந்த ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு சரி இந்த ஒப்பந்தத்தை கூட்டு சேர்ந்து எடுக்க மும்பையில் அமைந்துள்ள மசகான் டோ கப்பல் கட்டுமான நிறுவனம் ஜெர்மனியின் மிகப்பெரிய பாதுகாப்பு துறை சார்ந்த நிறுவனமான கப்பல் திட்டம் நிறுவனத்துடன் வந்து போன மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு சரியா அந்த நேரம் வந்து இந்திய கடற்படையின் பி செவன் ஐ என்ற நீர்மூழ்கி கப்பல் கொள்முதல் திட்டத்தின் ஒப்பந்தத்தை கூட்டாக எடுக்கும் வகையில எல்என்டி நிறுவனம் மற்றும் ஸ்பெயினின் நீர்மூழ்கி கப்பல் கட்டுமான நிறுவனமான நவாண்டியாவுடன் ஒரு ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு சரி அந்த ஒப்பந்தத்தின்படி பாத்தீங்கன்னா ஸ்பெயின் வந்து கப்பல் கடை கப்பல் படைக்கு கட்டி இருக்க அந்த எஸ் எயிட்டி வகை நீர்மூழ்கி கப்பலுடைய அடிப்படையில் தான் பி செவன் ஃபைவ் ஐ நீர்மூழ்கி கப்பலுக்கான வடிவமைப்பு பணிகள் வந்து நவாண்டியா வந்து மேற்கொள்ளும் சரியா அடுத்து இந்த நிறுவனம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கட்டி முடித்த எஸ் எயிட்டி ரக நீர்மூழ்கி கப்பல் வந்து தற்போது கடல் வெள்ளோட்ட சோதனையில இருக்கு இந்த வருஷம் லாஸ்ட்ல வந்து ஸ்பெயினின் கடல் கப்பல் படையில் சேர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது சரியா இந்த டைப் கப்பல் மட்டும் இல்லாம ஸ்கார்பின் வகை நீர்மூழ்கி கப்பல் வடிவமைப்பு மற்றும் கட்டுமான பணியிலையுமே நவாண்டியா வந்து ஈடுபட்டிருக்கு சரியா அடுத்து இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து சைனா மற்றும் மலேசியாவுக்கு வந்து ஏற்றுமதி செய்ய இருக்கு அண்ட் இந்தியாவில் கட்டப்பட்ட ஸ்கார்பின் நீர்மூழ்கி கப்பல் வந்து அதாவது கல்வாரி வகை வந்து கட்டுமானத்தில் நவாண்டியா நிறுவனத்துக்கு பங்குள்ளது கொப்பரை கொள்முதல் உச்சவரம்பை உயர்த்த வேண்டும் பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் நடப்பு பருவத்தில் கொப்பரை கொள்முதல் உச்ச வரம்பை உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு கோரிக்கை வந்து விடுத்துள்ளார் சரியா இது வந்து பாத்துக்கோங்க தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் கொப்பரை கொள்முதல் வந்து தொடங்கப்பட்டது தமிழக மீனவர்கள் அந்தமான் கடல் பகுதியில் மீன் பிடிக்கலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழக மீனவர்களுக்கு வந்து இலங்கை கடல் பகுதி அருகே மீன் பிடிப்பதுல பிரச்சனை இருக்கிறதுனால அவங்க வந்து அந்தமான் கடல் பகுதிக்கு சென்று மீன் பிடிக்கலாம் அதுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் மத்திய அரசால் வழங்கப்படும் அப்படின்னு மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் பஷோத்தம் ரூபாலா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சரியா பாத்துக்கோங்க சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் தேசிய மீன் விவசாயிகள் தின மாநாடு வந்து திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகியிருக்கு இரு நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டை ஸ்டார்ட் பண்ணி வைத்தது வந்து மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் பஷோத்தம் ரூபாலா சரியா ஓகே அப்போ தேசிய மீன் விவசாயிகள் தின மாநாடு எங்க நடைபெற்றது மாமல்லபுரம் ஓகே அடுத்தது பிரதமர் நரேந்திர மோடி மீன்வளத்துறைக்கென ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தனி அமைச்சகத்தை உருவாக்கினார் அந்த வருஷம் வந்து இம்பார்ட்டன்ட் கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் வந்து இந்தியாவின் லக்ஷயா சென் வந்து சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காரு பார்த் கே சாதனை சரி இளையோர் உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடந்துச்சுன்னா அயர்லாந்து ஓகேவா நேற்றுக்கு நம்ம வந்து பார்த்துருப்போம் பிரியன்ஷ் மற்றும் ஆதித்யா அவங்க வந்து தங்கப்பதக்கம் வென்றிருந்தாங்க அப்படின்னா ஆடவர் தனிநபர் பிரிவில் இந்தியாவின் பார்த் கே ரீஹவ் வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு சரியா இந்த பிரிவில் ஆடவர் தனிநபர் பிரிவில் சாம்பியனான முதல் இந்தியர் அப்படிங்கிற ஒரு பெருமையும் பாரத் சலன்கே ரீஹவுக்கு கிடைச்சிருக்கு இந்த போட்டியில் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பதினொன்று பதக்கங்கள் வந்து வென்றிருக்கு ஆறு தங்கம் ஒரு வெள்ளி நான்கு வெண்கலம் என மொத்தமா பதினொன்று பதக்கங்கள் இந்த போட்டி வரலாற்றில் இந்தியா இதுவரை வென்றுள்ள பதக்கங்கள்ல இதுதான் வந்து அதிகபட்ச எண்ணிக்கை அமெரிக்காவின் பணக்கார பெண்கள் பட்டியலில் நான்கு இந்தியா அமெரிக்கர்கள் அமெரிக்காவின் நூறு பணக்கார பெண்கள் பட்டியல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸில் வந்து யார் இருக்காங்கன்னா ஏபிசி சப்ளை நிறுவனத்தின் இணை நிறுவனரான டைம் ஹென்ட்ரிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸில் இருக்காங்க தொடர்ந்து ஆறாவது ஆண்டாக பட்டியலில் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸில் இருக்காங்க சரியா அவங்களுடைய சொத்து மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கோடி அமெரிக்க டாலராக இருக்குது அப்புறம் வந்து இந்த வந்து நான்கு இந்திய அமெரிக்க பெண்களுமே வந்து இடம்பெற்றிருக்காங்க ஆட்டோ வாங்க மகளிருக்கு தலா ரூபாய் ஒரு லட்சம் மானியம் சரியா பெண் ஓட்டுநர்கள் புதிதாக ஆட்டோ வாங்குவதற்கு ரூபாய் ஒரு லட்சம் மானியம் அழிக்கும் திட்டத்தை வந்து முதல்வர் முகஸ்டால அவர்கள் நேத்திக்கு ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க செய்தி வாசிப்பாளர்களுக்கு போட்டியாக லிசா ஏஐ செய்தி வாசிப்பாளர் சரியா ஒடிசாவில் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் அறிமுகம் செய்யப்பட்ட லிசா என்னும் செயற்கை நுண்ணறிவு செய்தி வாசிப்பாளர் சரியா ஓகே எங்க ஒடிசா மாநிலத்தில் ஒடிசா மாநிலத்தில் ஓடிவி தனியார் தொலைக்காட்சி வந்து லிசா எனும் செயற்கை நுண்ணறிவு பெண் செய்தி வாசிப்பாளரை வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க ஒடிசாவில் நெய்யப்படும் பாரம்பரிய கைத்தறி செயலையை உடுத்தி ஒடியா மற்றும் ஆங்கில மொழியில் செய்தி வாசிக்கும் வகையில் லிசா வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஓகேவா நிறைய லாங்குவேஜஸ் பேசும் திறனுடையதான் இந்த லிசா ஆனா இப்போ வந்து ஒடியா மற்றும் ஆங்கில மொழிகளில் மட்டும் பேசுகிற மாதிரி உருவாக்கியிருக்காங்க சவால்களை சமாளிக்குமா நேட்டோ நேட்டோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சரியா இப்போ நேட்டோவுடைய தலைவர் வந்து ஜென்ஸ் ஸ்டோல் டென் பர்க் ஓகேவா ஜென்ஸ் பர்க் ஆல்ரெடி வந்து சேனலில் நேட்டோ பற்றி தனியாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் இன்னும் அது பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேட்டோ அமைப்பு பற்றி வந்து தெரிஞ்சுக்கலாம் சரியா அந்த டைம் நம்ம வந்து பார்த்திருப்போம் மொத்தமாக வந்து முப்பது உறுப்பு நாடுகள் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது மெம்பர்ஸ் சாட்டு தேர்ட்டி கண்ட்ரிஸ் வந்து உண்டு ஓகேவா இந்தியா வந்து நேட்டோவில் ஒரு மெம்பர் வந்து கிடையாது ஓகே சரி அப்பவே நம்ம வந்து பார்த்துருப்போம் நேட்டோல வந்து சேர்வதற்கு ஆர்வம் வந்து ரெண்டு நாடுகள் பின்லாந்து மட்டும் ஸ்வீடன் பின்லாந்து வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று உறுப்பினராக ஜாயிண்ட் ஆகியாச்சு ஓகேவா முப்பத்தி ஒன்று உறுப்பினராக நேட்டோல இணைந்தாச்சு ஓகே அப்போ முப்பத்தி ஒன்றாவது உறுப்பு நாடாக நேட்டோவில் இணைந்த நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா ஃபின்லாண்ட் ஓகேவா சரி ஸ்வீடன் வந்து இன்னும் ஜாயிண்ட் ஆகல இப்போ நேட்டோல வந்து ஜாயிண்ட் ஆகணும் அப்படின்னா எல்லா மெம்பர்ஸோடைய ஒப்புதலும் தேவை சரியா ஆனா இந்த ஸ்வீடன் வந்து நேட்டோல ஜாயிண்ட் ஆகிறதுக்கு டர்க்கி மட்டும் எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க சரியா இதனால இன்னும் ஸ்வீடன் வந்து நேட்டோல ஜாயிண்ட் ஆகல டர்க்கி நாட்டு அதிபர் எர்டோகன் வந்து என்ன சொல்றாருன்னா ஐரோப்பிய யூனியன் அமைப்புல எங்களை சேர்த்துக்கொள்வதற்கான முட்டுக்கட்டை நீக்குன்னா ஸ்வீடனை வந்து நேட்டோல சேர்த்துக்கொள்ள நாங்க அனுமதிப்போம் அப்படின்னு சொல்றார் சரியா ஐரோப்பிய யூனியன்ல இணைவதற்காக டர்க்கி வந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு விண்ணப்பம் வந்து கொடுத்திருக்காங்க எனினும் அந்த விண்ணப்பத்தை ஏற்று டர்க்கிய உறுப்பு நாடாக ஏற்றுக்கொள்வதற்கான நடைமுறைகள் வந்து மிகவும் மெத்தனமாக நடைபெற்றன சரியா அப்ப டர்க்கி என்ன சொல்றாங்க நீங்க வந்து ஐரோப்பிய யூனியன்ல எங்களை சேர்த்துக்கொள்வதற்கான கொள்வதற்கான முட்டுக்கட்டை நீக்குனா ஸ்வீடன் நாடை வந்து நாங்க நேட்டோல சேர்த்து கொள்றதுக்கு அனுமதிப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஆல்ரெடி சேனலில் வந்து ஐரோப்பிய ஒன்றியம் யூரோப்பியன் யூனியன் பற்றி தனியாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர் அப்படிங்கிற அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா பார்க்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து இருபத்தி எட்டு நாடுகள் வந்து உறுப்பினர்களாக இருந்தாங்க பட் முப்பத்தி ஒன்று ஜான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்போ வந்து யுனைடெட் கிங்டம் வந்து வெளியேறினாங்க அதனால அதனால் இப்போ மெம்பர்ஸ் வந்து டுவெண்ட்டி செவன் இராணுவ செலவினம் நேட்டோவில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு நாடும் இராணுவ செலவினத்தை தங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதாவது ஜிடிபி மதிப்பில் இரண்டு சதவீதமாக அதிகரிக்க வேண்டும் என வந்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மிஷன் வாஜல்யா திட்டம் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு வயது வரை உள்ள சிறுமிகளுக்கான ஒரு திட்டம் சரியா இந்த திட்டத்துடைய நோக்கம் வந்து பாலியல் பலாத்காரத்தால் பாதிக்கப்பட்ட மைனர் சிறுமிகளை பாதுகாப்பது இது வந்து எந்த அமைச்சகத்தின் கீழ் வரும் அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் மிஷின் வாசலியா திட்டம் வந்து வரும் நேத்திக்கு வந்து பார்த்தோம் உலக வங்கியுடைய தலைவர் அஜய் பங்கா அவர்கள் அடுத்த வாரம் இந்தியா வர போறாங்க அப்படிங்கறது எதுக்காக வராங்க அப்படின்னா ஜி டுவெண்டி நாடுகளின் நிதி அமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி கவர்னர்கள் கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்தில் குஜராத்ல உள்ள அகமதாபாத்ல நடக்க போகுது சரியா அப்போ அதுல பங்கேற்கிறதுக்காக தான் உலக வங்கி தலைவர் அஜய் பங்கா வந்து இந்தியாவுக்கு வர போறாங்க தெரியணும் ஜி டுவெண்டி நாடுகளின் நிதி அமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி கவர்னர்கள் கூட்டம் எங்க நடக்க போகுது அகமதாபாத் ஓகேவா அக அகமதாபாத் எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்தில் இருக்கு சரி உலக வங்கியுடைய பதினான்காவது தலைவர் வந்து அஜய் பங்கா அது மட்டும் இல்லாம உலக வங்கி உலக வங்கி தலைவர் பதவி வகிக்கும் முதல் இந்திய அமெரிக்கரும் வந்து அஜய் பங்கா தான் சரியா உலக வங்கி வேர்ல்டு பேங்க் எப்ப நிறுவப்பட்டது அப்படின்னா ஜூலை ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு இதோடைய ஹெட் குவார்ட்டர் வந்து வாஷிங்டன்ல இருக்கு வாஷிங்டன் அமெரிக்கால இருக்கு சரியா ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்யறதுக்கு சைனா வந்து தடை விதிச்சிருக்காங்க சரியா எதுக்காக அப்படிங்கறது ஜப்பான்ல கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுல விபத்துக்குள்ளான புஹிஷுமா அணுமின் நிலையத்திலிருந்து கதிர்வீச்சு நீரை கடலில் கலக்க ஜப்பான் நாட்டு அதிகாரிகள் வந்து முடிவு செஞ்சிருக்காங்க சரியா சோ இதனால வந்து ஜப்பான்ல இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய சைனா வந்து தடை விதிச்சிருக்காங்க எல்லா நியூஸும் ரீகால் பண்ணிக்கலாம் பழுது பார்க்க சென்னைக்கு அருகில் காட்டுப்பள்ளியில் எல்என்டி லிமிடெட் கப்பல் தளத்துக்கு வருகை தந்த மூன்றாவது அமெரிக்க கடற்படை கப்பல் எது அப்படின்னா யுஎஸ்என்எஸ் சால்வர் ஆல்ரெடி ரெண்டு வந்திருக்கு அதோடைய நேம்ஸ் வந்து யூஎஸ்என்எஸ் சார்லஸ் ட்ரூ அப்புறம் யுஎஸ்என்எஸ் மேத்யூ பெரி ஓகேவா இப்போ வந்தது வந்து மூன்றாவது அமெரிக்க கடற்படை கப்பல் யுஎஸ்என்எஸ் என்எஸ் சால்வர் இதோடைய நீளம் வந்து இருநூற்றி ஐம்பத்தஞ்சு அடி அகலம் வந்து ஐம்பத்தி ஒன்று அடி எடை வந்து மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தாறு டன் எடை வேகம் வந்து ஃபோர்ட்டி நாட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரி திங்கக்கிழமை வந்து எல்என்டி கப்பல் தளத்தில் ஒரு விழா வந்து நடந்திருக்கு அதுல வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ் என்எஸ் சால்வர் அமெரிக்க கடற்படை மற்றும் எல்என்டி இடையை வந்து ஐந்தாண்டு கப்பல் பழுது பார்க்கும் சிறப்பு ஒப்பந்தம் வந்து கையொப்பமாக்கப்பட்டிருக்கு அந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறமா அங்கே பழுது பார்க்க வந்த முதல் கப்பல் வந்து இந்த சால்வர் தமிழக மீனவர்களுக்கு வந்து இலங்கை கடல் பகுதி அருகே மீன் பிடிப்பதில் பிரச்சனை இருக்கிறதுனால அவங்க வந்து அந்தமான் கடல் பகுதிக்கு சென்று மீன் பிடிக்கலாம் அந்த அதுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே வந்து மத்திய அரசால் வழங்கப்படும் அப்படின்னு மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா அவர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து மீன்வளத்துறைக்கென ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தனி அமைச்சகத்தை வந்து உருவாக்கி சரியா அடுத்தது

அப்போ வந்து பாத்தீங்கன்னா திலகர் அறக்கட்டளை சார்பில் வந்து லோகமானிய திலகர் தேசிய விருது வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுக்க போறாங்க திலகர் அறக்கட்டளையுடைய தலைவர் வந்து தீபக் திலக் ஒரு ஒப்பந்தம் எந்த நிறுவனத்துக்கு கிடையாதுன்னா எல்என்ஜி மற்றும் ஸ்பெயினின் நீர்மூழ்கி கப்பல் கட்டுமான நிறுவனமான நவாண்டியாவுடன் எதுக்காக அப்படின்னா இந்திய கடற்படையின் பி செவன் ஃபைவ் ஐ என்ற நீர்மூழ்கி கப்பல் கொள்முதல் திட்டத்தின் ஒப்பந்தத்தை கூட்டாக எடுக்கும் வகையில கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் வந்து சாம்பியன் படத்தை வென்றிருக்காரு இளையோர் உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் வந்து எங்க நடந்துச்சுன்னா அயர்லாந்தில் இதில் வந்து ஆடவர் தனிநபர் பிரிவில் வந்து தங்கப்பதக்கம் வென்றது வந்து இந்தியாவின் பார்த்து சலன்கே ரீஹவ் இந்த பிரிவில் சாம்பியன் ஆன முதல் இந்தியர் அப்படிங்கிற ஒரு பெருமை கிடச்சிருக்கு மொத்தமாக இந்த கேம்ல வந்து இந்தியா வந்து பதினொன்று பதக்கங்கள் வென்றிருக்காங்க ஆறு தங்கம் ஒரு வெள்ளி நான்கு வெண்கலம் இந்த போட்டி வரலாற்றில் இந்தியா இதுவரை வென்ற பதக்கங்களை இதான் வந்து அதிகபட்ச எண்ணிக்கை அமெரிக்காவின் நூறு பணக்கார பெண்கள் பட்டியல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வந்து ஏபிசி சப்ளை நிறுவனத்தின் இணை நிறுவனரான டைன் ஹென்ரிக்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸ்ல இருக்காங்க தொடர்ந்து ஆறாவது ஆண்டாக ஃபர்ஸ்ட் ப்ளேஸ்ல இருக்காங்க அவங்களுடைய சொத்து மதிப்பு வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி அமெரிக்க டாலர் அந்த பட்டியலில் மொத்தமாக நான்கு இந்திய அமெரிக்கர்கள் வந்து இடம்பெற்றிருக்காங்க பெண் ஓட்டுநர்கள் புதிதாக ஆட்டோ வாங்குவதற்கு ரூபாய் ஒரு லட்சம் மானியம் அளிக்கும் திட்டத்தை வந்து முதல்வர் மு அவர்கள் ஸ்டார்ட் பண்ணி வைத்திருக்காரு ஒடிசா மாநிலத்தில் ஓடிவி தனியார் தொலைக்காட்சி வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் மூலம் அறிமுகம் செய்யப்பட்ட லிசா எனும் செயற்கை நுண்ணறிவு பெண் செய்தி வாசிப்பாளராக அறிமுகம் செஞ்சிருக்காங்க நேட்டோ நேட்டோ நிறுவப்பட்ட ஆண்டு வந்து வந்து இப்போ தலைவர் ஜென்ஸ் நேட்டோவில் ஒவ்வொரு நாடும் ராணுவ செலவினத்தை தங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் ரெண்டு சதவீதமாக அதிகரிக்க வேண்டும் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு எத்தனை சதவீதம் ரெண்டு சதவீதம் சரியா நேட்டோல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா முப்பத்தி ஒன்று உறுப்பு நாடுகள் இருக்காங்க தேர்ட்டி ஒன் ஆயின் ஆனது வந்து பின்லாந்து எப்போ ஜாயின் ஆனாங்கன்னா ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்டி தான் சரியா இப்போ நேட்டோல வந்து மெம்பரோடு ஜாயின் ஆகணும் அப்படின்னா எல்லா நாடுகளுடைய ஒப்புதலும் இம்பார்ட்டன்ட் ஸ்வீடன் வந்து நேட்டோவில் ஜாயின்ட் ஆகிறதுக்கு ஆர்வம் தெரிவிக்கிறாங்க ஆனால் டர்க்கி இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால ஸ்வீடனால நேட்டோவில் வந்து ஜாயின்ட் ஆக முடியலை சரியா ஸ்வீடன் வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பிய யூனியனில் ஒரு உறுப்பு நாடு தான் அதே மாதிரி டர்க்கி வந்து நேட்டோவில் ஒரு உறுப்பு நாடு சரியா ஓகே டர்க்கி நாட்டு அதிபர் என்ன சொல்றாருன்னா எங்களை வந்து ஈ ஐரோப்பிய யூனியன் ஈயூல வந்து ஜாயின்ட் ஆகிறதுக்கான முட்டுக்கட்டை நீங்க நீக்கினீங்கன்னா நாங்கள் வந்து உங்களை நேட்டோவில் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மிஷன் வாத்தல்யா திட்டம் ஸ்டார்டட் வந்து டூ தௌசண்ட் நைன் எயிட்டீன் வயது வரை உள்ள சிறுமிகளுக்கான ஒரு திட்டம் நோக்கம் வந்து பாலியல் பலாக்கரத்தால் பாதிக்கப்பட்ட மைனர் சிறுமிகளை பாதுகாப்பது பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் இந்த திட்டம் வரும் உலக வங்கி வேர்ல்டு பேங்க் நிறுவப்பட்டது ஜூலை செவன் நைன்டீன் ஃபோர்ட்டி ஃபோர் ஹெட் குவார்ட்டர் வாஷிங்டனில் இருக்கு உலக வங்கியின் பதினான்காவது தலைவர் மற்றும் உலக வங்கியின் தலைவர் பதவியை வகிக்கும் முதல் இந்திய அமெரிக்கர் யார் அப்படின்னா அஜய் பங்கா ஜி டுவெண்டி நாடுகளின் நிதி அமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி கவர்னர்கள் கூட்டம் வந்து குஜராத்தில் உள்ள அகமதாபாத்தில் நடக்கப் போகுது இதுல பங்கேற்கிறதுக்காக உலக வங்கி தலைவர் அஜய் பங்கா அவர்கள் இந்தியா வர போறாங்க ரீசெண்டா வந்து ஜப்பான்ல இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய சைனா வந்து தடை விதிச்சிருக்காங்க